ஒரு நாள் ஃபுல்லா பிளாக் கலர் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அது வந்து தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கொட்டாங்குச்சி அடுப்புல காட்டி சூடு பண்ணி அதுல சார்கோல் பவுடர் ரெடி பண்ணிட்டேன். அதை ஆப்பமாவில போட்டு மிக்ஸ் பண்ணி தரமா பிளாக் கலர் ஒரு ஆப்பம் சுட்டுட்டேன். அதுக்கு மேல முட்டை அடிச்சு ஊத்தி முட்டை ஆப்பமும் சுட்டுட்டேன். அதை தொட்டு சாப்பிடறதுக்கு கருப்பு எல்லாம் வறுத்து மிக்சியில போட்டு அரைச்சி சட்னி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு மேல தாளிச்சு ஊத்திட்டு ஆப்பத்துல தொட்டு சாப்பிட்டேன். பாருங்க வேற லெவல்ல இருந்தது. 10 மணிக்கா ஜூஸ் எதுனா குடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளாக் கலர் ஓரியோ பாலு கருப்பட்டி எல்லாம் போட்டு மிக்சியில போட்டு அரைச்சிட்டேன். 10 ரூபாய் டேரி மில்க்லயே டம்ளர டெக்கரேஷன் பண்ணிட்டு ஊத்தி குடிச்சேன். பாருங்க வேற லெவல்ல இருந்தது. 11:30 மணிக்கா வெயில் அதிகமா இருக்கு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு பிளாக் கலர் கிரேப்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஜூஸ போட்டு குடிச்சேன். பாருங்க வேற லெவல்ல இருந்தது. மதியானத்துக்கு பிளாக் கலர் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு கருப்பு கவுனி அரிசி வாங்கிட்டேன். முன்னாடியே மார்க்கெட்ல வாங்கின கருங்கோழிய கடையில கொடுத்து கட் பண்ணிட்டேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அரிசியை தண்ணியில ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. நானும் பிளைட்ல போட்டு சாப்பிட்டேன். பாருங்க தரமா இருந்தது. 2 hours later evening snacks வேற லெவல்ல இருந்தது. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.